Hi friends, welcome to Angel's King Kitchen. கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோம். வெண்டைக்காய் சாம்பார், வாழைக்காயில பாத்தீங்கன்னா பொடி மாஸ், வாழை தண்டு கூட்டு, பாசிப்பருப்பு போட்ட கூட்டு எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. இன்னைக்கு சாம்பார் வந்து கறிவடகம் போட்டு தான் தாளிக்க போறேன். இந்த கறிவடகம் வந்து எதுக்கு யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா இது தாளிப்பு வடகம், சாம்பார் புளிக்குழம்பு கீரை இதுக்கு எல்லாம் தாளிக்கிற தாளிப்பு வடகம். கறிவடகம் எப்படி செய்யறதுங்கிற வீடியோவை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, இதை நல்லா பார்த்தீங்கன்னா உடச்சி விட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டுக்கோங்க, ரெண்டு போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பொரியணும். பொரியும் போது நல்லா உங்களுக்கு வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ மனமாக இருக்கும், ஃப்ளேவர் நல்லா வரும். இப்போ சின்ன வெங்காயம், இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி ஆட் பண்ணுறேன். வெண்டைக்காய் வலுவழுப்பு போகிறதுக்கான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் வந்து சமைக்கிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வெண்டைக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வெயிலில் வைங்க. இல்லை வெயில் வந்து வரத்துக்கு உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதே வீட்லேயே பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு நல்ல உயரமான இடத்துல வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் சமைக்கும்போது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சுத்தமாக வலுவழுப்பே இருக்காது. இந்த டிப்ஸை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வெண்டைக்காய் ஆட் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் அந்த ஆயில்லையே நல்லா குக் ஆகட்டும். இந்த அடுப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், பாசிப்பருப்பு நான் வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா 3/4 வகத்துக்கு பாசிப்பருப்பு வெந்திருக்கு. இந்த வெந்த பருப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டு ஆட் பண்ணிடுவோம். போட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிடுவோம். மஞ்சத்தூள் போட்டு தான் வேக வச்சுருக்கேன், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம், வேகட்டும். பாருங்கள் 5 மினிட்ஸ் ஃபுல்லாக ஆயிலில் குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்கேன் அரிசிக்கல்லி ஆட் பண்ணுறேன். பாருங்கள் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் போடுறேன். மல்லித்தூள், தனி மல்லித்தூள் பார்த்திங்கன்னா அது 1/4 ஸ்பூனுக்கு ஆட் பண்ணுறேன். இந்த சாம்பாருக்கு தேவையான சால்ட்டு 1/2 அளவுக்கு மட்டும் இப்போ போடுறேன். வெண்டைக்காய் வேகட்டும், லிட்டு போட்டு மூடி. வாழைக்காய் பார்த்தீங்கன்னா பொடி மாஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன், வாழைக்காயை நான் வேக வச்சிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா குக்கரில் வச்சிங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும். இட்லி தட்டில் ஆவியில் வேகவீங்க, இல்லைனா ஓப்பனில் தண்ணி இந்த வாழைக்காய் முழுகிற வச்சும் ஊற்றிட்டு இங்கே பாருங்கள் இப்படி நசுக்கிற பதத்தில் எடுத்துருங்க. இதை உரிச்சிட்டு இப்போ பாருங்கள் தோல் எல்லாத்தையுமே உரிச்சிட்டேன். இப்போ கேரட் சீவுறதுல நல்லா சீவிட்டு வந்து காமிக்கிறேன். வாழைத்தண்டு பாருங்கள் இந்த இடத்துல நல்லா வெந்துருச்சு, உப்பு எல்லாம் போதுமானு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு கை ஃப்ரெஷ் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. 1/2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். உளுத்தம்பருப்பு, கடுகு, ஜீரகம், வெந்தயம், 2 வரமிளகாய் நல்லா பொரிஞ்சு மிளகாய் கலர் மாறினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள். இப்போ கருவேப்பிலை போட்டுருவோம், துவரம்பருப்பு பாருங்க வேக வச்சு வச்சிருக்கேன். பாருங்க மஞ்சத்தூள், வெந்தயம் கொஞ்சம் விளக்கெண்ணெய் 1 டிராப் ஊத்திடுவேன், ஊத்தி வேக வச்சிருக்கேன். அதுல 2 ஸ்பூன் பாத்தீங்க அப்படின்னா சாம்பார் பொடி போட்டுக்குவோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாம்பாரோட ஆட் பண்ணிடுவோம். அப்போ வந்து காய்க்கு மட்டும்தான் போட்டிருந்தோம் உப்பு, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாம்பாருக்கு தேவையான அளவு சால்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோம். சாம்பார் உங்களுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு குக்கரில் தண்ணி ஆட் பண்ணி இதோட மிக்ஸ் பண்ணிடுவோம். 1 கொதி வரட்டும். வாழைக்காய் பாருங்கள் நல்லா சீவிட்டேன். நீங்கள் குழைவாக வேக வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உதிரியாக வராது, கொளக்குளன் ஆகிடும். அதனால் பார்த்துக்கோங்க, ஓப்பனில் வேக வைங்க. இல்லை வெங்காயம் நல்லா 1 கை இப்படி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருங்க. பச்சை மிளகாய், 1 பச்சை மிளகாய் நல்லா பெருசாக இருக்குது, நல்லா காரமாக இருக்குது, அதனால் எடுத்துருக்கேன். எப்படி தாளிப்போன்னு பார்ப்போம் வாங்க. 1/3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க.
கடுகு இது நல்லா பொரியட்டும். உளுத்தம் பருப்பு, பெருங்காயம் ஆட் பண்ணிருங்க. மிளகாய் ஆட் பண்ணிருவோம். இப்போ பாருங்க, வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான salt ஆட் பண்ணிருவோம். பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை போட்டுட்டு மூடி வச்சுருவோம். இப்போ பாருங்க, நம்ம சீவி வச்சுருந்த வாழைக்காய் பொடி மாசம் இதோட போட்டுருவோம். இப்போ இந்த வாழைக்காய்க்கு தேவையான salt ஆட் பண்ணிடுவோம். இந்த ஸ்டேஜில் நல்ல ஃப்ரெஷ் தேங்காய் ஒரு கை இதோட போட்டு ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடுவோம். சூப்பராக டேஸ்டாக ஒரு ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் தயாராகிடுச்சு. வெண்டைக்காய் சாம்பார், வாழைத்தண்டு கூட்டு, பாசிப்பருப்பு போட்ட ஒரு கூட்டு, ஒரு ரைஸு, வாழைக்காய் கறி, தேங்காய் போட்ட கறி, இல்லைன்னா தேங்காய் புட்டுன்னு சொல்லலாம் வாழைக்காய் புட்டுன்னு சொல்லலாம். தயிர் சூப்பராக இருக்குது. ஒரு நாரத்தங்காய் ஊறுகாயோட சூப்பராக சூப்பர்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரசித்து சமைங்க, ருசிச்சு சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.